வாழ்க வளமுடன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு எடுத்தது. எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கல, ஸோ நான் ரொம்பவே லேட்டாக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் நடந்த விஜயதசமி பூஜை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு விஜயதசமி, நவராத்திரியினுடைய 10வது நாள். தசமி அப்படின்னு சொன்னால் 10வது நாளை குறிக்கக்கூடிய ஒரு திதி. விஜயி அப்படின்னு சொன்னா வெற்றியை குறிக்கக்கூடியது. அம்பாள் எல்லா அசுரர்களையும் வென்று வெற்றி பெற்ற இந்த அற்புதமான திருநாள்ல நம்ம வீட்டுல எல்லா பெண்களும் இணைந்து அற்புதமா இந்த நவராத்திரியை கொண்டாட போறோம். வாங்க பாக்கலாம். இது வந்து சம்மங்கி பூ. நம்ம வந்து பாத்துருக்கோம் இந்த சம்மங்கி மலரை. ஆனா சம்மங்கிலே பாத்தீங்கன்னா இது வந்து கொடி சம்மங்கி. இது வந்து எங்க அக்கா வீட்டுல இருக்கு. இந்த தடவை வந்து கலசத்துக்கு போடுறதுக்காக கோர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப பக்கத்துல பாப்பா, இதுதான் வந்து கொடி சம்மங்கின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்ததா சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம கலசத்துக்கு கொடி சம்மங்கியால அலங்காரம் பண்ண போறோம். நவராத்திரி பூஜையினுடைய நிறைவு நாளான இன்னைக்கு வர்றவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுப்போம். அதுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த பிளேட் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது மஞ்சள் கயிறு, சீப்பு, வளையல், மெஹந்தி கோன், மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, இதோட வந்து ஒரு பேக்ல பொரி கடலை வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த மஞ்சள் கயிறெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. அதுக்கடுத்தபடியா பொரி கடலை எல்லாம் பேக் பண்ணி வைப்பாங்க. அந்த வேலையெல்லாம் இப்ப பண்ண போறாங்க, பாக்கலாம். ஓகே, இவங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாத்தையுமே பிளேட்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கன்றத பாக்கலாம். இன்னும் வந்து 2 பண்டல் மீதி இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நாலு நாளா வந்து முடி போட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க மஞ்சள் கயிறு எல்லாமே வந்து நம்ம இப்படியே பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். சோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி முடி போட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மல்லிகைப்பூ உதிரியா இருந்தது, அதை ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குத்துவிளக்குக்கான இந்த சம்மங்கி மலர்களால் அலங்காரம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 குத்துவிளக்குக்கான அலங்காரம் நிறைவு பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே இப்போ நம்ம அந்த கோர்த்து வச்சிருக்கிற கொடி சம்மங்கியை போட்டு கலசத்தை வந்து நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு. நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொரிக்கடலை வந்து நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம். வர்றவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து ஒரு 100 பேக்கெட் அளவுக்கு பொரிக்கடலை எல்லாமே கலந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தாம்பூலம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இவங்க இன்றைக்கி பூஜைக்கான மங்கள பொருட்கள் எல்லாமே தந்திருக்காங்க. இன்றைக்கி பூஜைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல பாத பூஜை போடுறக்குரிய அந்த வேலையை ஆரம்பித்தாச்சு. முதல்ல சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பாத பூஜை போட்டாச்சு. அதுக்கப்புறமா பெரியவங்க அப்படி வந்து வரிசைப்படுத்தி ஒவ்வொருத்தராக நின்று பாத பூஜை போட்டு அவங்கள வந்து நம்ம அழைப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்திருந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வளையல் போட்டு விடுவோம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தவறிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வமாக நினச்சி வளையல் போட்டு விடுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்க அடுத்த விசேஷத்துக்குள்ளே நிச்சயமாக கருவுறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையில் கூட இந்த மாதிரி வளையல் பரிகாரம் பண்ண நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நிற மாதமாக இருக்கிறாங்க. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் இந்த சம்பிரதாயத்தை வந்து தொடர்ந்து எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக பாத பூஜை போட்டதுக்கப்புறமா வந்த எல்லாத்தையுமே வந்து மேலே நம்மளுடைய பூஜை அறைக்கு அழைச்சிட்டு போனோம். எல்லாருமே வந்து கொலு மண்டபத்தில் உட்காந்தாச்சு. வந்திருக்க எல்லா பெண்களுக்கும் நோன்பு கயிறு வந்து கொடுப்போம். ஸோ மேகலாவும் நதியாவும் சேர்ந்து வந்திருக்க எல்லாருக்குமே நோன்பு கயிறு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே மங்கள அணிகலனான அந்த நோன்பு கயிறு அணிஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா விளக்கை ஏற்றி வழிபாடு தொடங்கியாச்சு. இது நவராத்திரி அப்படின்றதுனால பெண் தெய்வத்திற்கான வழிபாடு. ஸோ பெண்கள் தான் முதல்ல விளக்கேற்றினாங்க. குத்து விளக்கை ஏற்றினதுக்கப்புறமா மணிகண்டனுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 18 படிகள்லையும் பூஜை செய்யப்பட்டது. வந்திருந்த எல்லா குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து 18 படி விளக்கை ஏற்றி வச்சு ஐயப்பனுக்கான அந்த பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுத்து சரணகோஷத்தோடு இந்த நவராத்திரி பூஜை அற்புதமாக தொடங்குச்சு. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு வெற்றி கண்டாங்களோ அதே மாதிரி
இந்த பூஜைக்கு 9 நாள் வந்தவங்களும் சரி, வீடியோ பார்த்தவங்களும் சரி, இந்த நவராத்திரிக்கு இந்த நிறைவு நாள் வந்தவங்களுக்கும் சரி, உங்க வீட்லயும் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் மறைஞ்சு நல்ல நேர்மறையான எண்ணங்களோட இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிதான் பண்ணுங்க. இந்த 9 நாளினுடைய பலனை இன்னைக்கு நம்ம பெற்று தீர்க்க சுமங்கலியா பூவோட பொட்டோட பட்டோட சிரஞ்சீவியா சௌபாகியவதியா இந்த பூவுடகுல இருந்து வெளிவரணும்னா அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிடும். சரியா? வந்திருந்த எல்லாருமே கை தட்டி ரொம்ப சந்தோஷத்தோட அம்பாளுக்குரிய அந்த பக்தி பாடல்களை எல்லாத்தையுமே பாடணும். அதுக்கப்புறமா எல்லாருக்குமான அன்னதானம் வந்து கீழே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்திருந்த எல்லா பெண்களுமே வந்து வயிறார உண்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து என்னையும் என் கணவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான், தெய்வம் அப்படின்றது நேரில் வர்றது கிடையாது, மனிதர்களின் மூலமாக நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதரின் மூலமாக அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சாப்பிட்ட எல்லாருமே மேலே வந்து என்னையும் என் கணவரையும் மனதாக வாழ்த்திட்டு போனாங்க. எங்களை விட வயசுல சின்னவங்களை வந்து நாங்க வாழ்த்தணும், என்னை விட வயசுல மூத்தவங்க எங்களை வாழ்த்தினாங்க. இவங்க என்னுடைய சின்ன நாத்தனார். கண்டிப்பாக அந்த வீட்டில் பிறந்த பொண்ணுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே விசேஷம். என்னுடைய ரெண்டு நாத்தனாருமே இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் மனதார வாழ்த்திட்டு போனாங்க. எப்பவுமே அந்த வீட்டை சார்ந்த பெண்கள் மனமார வாழ்த்துறாங்க அப்படின்றப்ப நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும். இவங்க என்னுடைய பெரிய நாத்தனார். இப்போ எங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் முதல்ல அவங்களுடைய பங்களிப்பை ரொம்பவே சிறப்பாக எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த பூஜையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனாருடைய மச்சாண்டார் ஒய்ஃபு கொழுந்தனார் ஒய்ஃபு ரெண்டு பேருமே இதில் கலந்துக்கிட்டு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நவராத்திரி பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நிறைவு பெற்றுச்சு. ஓகே, நம்ம பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைக்கிற ஆரம்பிச்சிடலான்னு சொன்னோடனே நதியா ஃபேமிலியும் மேகலா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கொழுப்பாக்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம்.
பூஜை நிறைவாக்கிட்டே இருந்த சமயத்தில் என்னுடைய அக்காங்க ரெண்டு பேருமே பூஜையில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் என்னையும் என் கணவரையும் வந்து வாழ்த்தினாங்க. இந்த நவராத்திரி எங்கள் வீட்டினுடைய 10வது வருஷத்தில் நாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய நவராத்திரி. ஸோ இந்த பூஜையில் கலந்துக்கிறக்காகவே என்னுடைய தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் தம்பதி சமேதரா நின்று எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. என்னுடைய நாத்தனார் பொண்ணு நாங்கள் கொலு பார்க்கறக்காக வந்துட்டுருக்கோம்க்கா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னடான்னு பார்த்தா புதுசாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு போட்டு பூஜை பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதனால் மகாலட்சுமிக்கு வந்து அந்த வளையலை வந்து போட்டு பூஜை பண்ணிவிட்டு கொடுத்தோம். இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. சமீபத்தில் தான் திருக்கடையூரில் அவங்களுக்கான 60வது திருமணம் வந்து நடந்தது. இந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாளில் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு மன ஒற்றுமையான தம்பதியர்கள். அவங்க கரங்களால் எல்லாருமே மாங்கல்யத்துக்கு குங்குமம் வாங்கிக்கிட்டோம். அப்பனும் அம்மையும் வந்து வாழ்த்து தெரிவித்து தீர்க்க சுமங்கலி அப்படின்ற பாக்கியத்தை எங்களுக்கு வாரி கொடுத்த மாதிரி ஒரு இது. ஸோ வந்திருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தராக அவங்களுடைய மாங்கல்யத்துக்கு அந்த அம்மா கையால் வந்து குங்குமம் வாங்கிக்கிட்டோம். வந்திருந்த எல்லாருமே சொன்ன விஷயம் இதுதான், நம்ம எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அப்படின்றது தெய்வ செயல் தான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், எப்போவுமே நம்மளுடைய காத்திருப்புகள் வீண் போவதில்லை. ஏதாவது ஒரு விஷயம் தட்டி போகுது அல்லது கொஞ்சம் நாள் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மறைமுக அர்த்தம் ஒன்று இருக்கும். அதுதான் இது. நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுனால ஒரு நித்திய சுமங்கலி கட்டுக்கழுத்திக்கிட்ட எங்களுடைய அந்த மாங்கல்யத்துக்கான பொட்டு வாங்கினது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வளையல் வாங்கிட்டு வந்திருந்த பொண்ணு அத்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்னுடைய மச்சாண்டார் ஒய்ஃபும் சேர்ந்து அவளுக்கான அந்த வளையலை வந்து போட்டு விட்டது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. நம்ம வீட்டு பொண்ணு, நம்மக்கிட்ட வளர்ந்த அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் கூட நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு கொஞ்சமும் குறையாமல் இருந்ததை மறுபடியும் பார்க்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே அடைஞ்சோம். அதுக்கப்புறமா என்னுடைய நவராத்திரியின் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொன்னோம்னா மேகலாவும் நதியாவும் தான். அவங்க எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நல்லபடியாக இந்த நவராத்திரியை நிறைவு பண்ணி கொடுத்தாங்க. நிச்சயமாக என்னுடைய மனதார அவங்களுக்கு நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கணும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதுமே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டுக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும் நவராத்திரியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னால் சத்தியமாக என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. அதனால் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கான நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இவங்க தான் வந்து என்னுடைய கடைசி நாத்தனார். என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்துலேயுமே இந்த பூஜை சமயத்தில் ஹெல்ப் பண்ணது இவங்க தான். இவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நவராத்திரிக்குரிய அந்த கொழுப்படியை எடுத்து வைக்க போகிறோம். ஸோ முதல்ல கலசத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு லைட்டாக அதை தட்டி விட்டுட்டு வடக்கு நோக்கி கொஞ்சமாக நகர்த்தி வச்சிடணும். அதுக்கப்புறமா கொழுப்பொம்மைகள் எல்லாத்தையுமே நம்ம பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கலாம். இந்த நவராத்திரிக்கான வீடியோ எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவையும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.